இன்றைக்கு திருப்புகழ் கமிட்டி எதற்காக அமைத்தீர்கள்? அதனுடைய வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க, அப்பதான் மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. முதலமைச்சர் சொன்னாலும் இதில் ஏன் தயக்கம்? நீங்க தான் ஜெஞ்சம் சொல்றீங்கள. அவர் திருப்புகழ் கமிட்டியுடைய அறிக்கையை வெளியிடுங்க, வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்க, மக்கள் தெரிந்து கொள்ளட்டும். அதான் நாங்கள் கேட்குறோம். அதற்கு இன்னும் பதிலே இல்லையே. அதிமுக அரசாங்கத்தை குறை சொல்வதற்கு எவருக்கு தகுதி கிடையாது, புரியுதுங்களா? இவர் போய் டீயை வாங்கி கொடுத்துட்டா போதுமா? தூய்மை பிள்ளையாக டீ வாங்கி கொடுக்குறாரு. அதே தூய்மை பணியாளர்களுடைய குறைகளை நீங்கள் போக்குனீங்களா? ஏன் ஸ்டாலின் துணை மேயர் மேயராக இருந்தார், அப்போ என்ன பண்ணார்? மேயருடைய வேலை என்ன? மேயருடைய வேலை என்னங்க? 5-6 காலம் மேயராக இருந்தார்ல சென்னை மாநகரத்தில், எந்தெந்த வீதியில் கனமழை பொழிகின்ற பொழுது அதை எப்படி வடிகால் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஏதாவது திட்டமிட்டாரா? செய்யல. அப்புறம் 5-6 காலம் உள்ளாட்சித்துறை மந்திரியாக இருந்தார், அப்போதான் செயல்பட்டாரா? அப்பவும் செயல்படல. இப்போ கேட்கறதுக்கு அவர்களுக்கு தகுதி கிடையாது. எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திட்டமிடப்பட்டு தான் இந்த வெள்ளை நீர் வடிகின்ற பணியும் மேற்கொண்டது அதிமுக அரசாங்கம். இந்த வெள்ளரிக்கை கேட்டால் நேற்று தினம் முதல் துணை முதலமைச்சர் சொல்லார், தண்ணியெல்லாம் வடிஞ்சு போச்சு, இதுதான் இந்த வெள்ளரிக்கைங்கிறார். ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு அமைச்சர் தான் அதை பார்க்க முடியாது. கனமழை தொடர்ந்து பெய்ஞ்சிருந்தா இன்றைக்கு எங்கேயுமே போக முடியாது. ஆனால் மழை பெய்யல, வெள்ளம் வடிஞ்சு போச்சு. மழை பெய்யல, அதனால வெள்ளம் இல்லை, அங்கங்கே தண்ணி தேங்கல, அதுதான் நிலைமை. ஆனால் அவருடைய சொல்லுகின்ற கருத்து இது வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்குது. ஒரு வெள்ளை அறிக்கை எதற்காக ஒரு எதிர்கட்சி கேட்குது என்று சொன்னால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் விளக்கத்தை கேட்கின்றோம். அது விளக்கத்தை தெளிவுபடுத்துவது அரசியுடைய கடமை, தட்டி கழிப்பது நல்ல அரசாங்கத்தினுடைய நோக்கம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, ஒரு புயல் வந்தாலோ அல்லது கனமழை பொழிகின்ற பொழுது இன்றைக்கு முக்கியமான துறை அமைச்சர்களை அழைத்து அங்கே பணி ஒப்படைப்போம். இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் தான் மிக முக்கியம், அவர் போய் பார்ப்பார். அருமை சகோதரர் திரு வேலுமணி அவர்கள் நகர்ப்புற, அப்பொழுது நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது அந்த பணி போய் மேற்கொண்டார். மழை தொடர்ந்து பெஞ்சிட்டு இருந்தால் கூட எல்லா பகுதியும் போய் பார்வையிட்டு எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்குதோ அங்கெல்லாம் உடனுக்குடன் அகற்றுவதற்கு தேவையான ஏற்பாடு செஞ்சார். அதேபோல் மின்துறை அமைச்சர் எங்கெங்கெல்லாம் மின் தடைபடுகிறதோ அது சரி செய்ய வேணும். அதே சுகாதாரத்துறை அமைச்சர் அங்கே தண்ணி தேங்கின்ற பொழுது ஏதாவது நோயை ஏற்படும், அதை நோயிலிருந்து மக்களை காப்பதற்கு அங்கே தேவையான மருத்துவ முகாமை நடத்துவார். அதே போல் வருவாய்த்துறை அமைச்சர் அவருடைய பணி செய்வார். அதுபோல் நீர்வளத்துறை அமைச்சர் அங்கே எவ்வளவு ஏரியில் தண்ணி தேங்குது இதெல்லாம் பார்ப்பார். பொதுப்பணித்துறை அமைச்சர் இப்படி ஒரு ஒருங்கிணைப்பு குழு அமைத்து அந்தந்த அமைச்சர் அந்தந்த பணியை மேற்கொள்வாங்க, அப்போ அந்த பணி சிறப்பாக நடைபெறும். அதனால் மக்கள் பாதிக்கப்படாத ஒரு சிலை ஏற்பட்டது. இப்போ அதெல்லாம் இல்லை, எல்லாமே துணை முதலமைச்சர் தான், துணை முதலமைச்சர் எல்லா இடக்காகவும் கவனிக்கிறார். இங்கே மாநகரத்தில் இருக்கிற பணியை அவர் தான் செய்கிறாரு, மின்சாரத்துறையில் இருக்கிற பணியை அவர் தான் செய்கிறாரு, சுகாதாரத்துறை பணியை அவர் தான் செய்கிறாரு, அதனால் வருவாய்த்துறை பணியை அவர் தான் செய்கிறார், பொதுப்பணித்துறையும் அவர் தான் செய்கிறார், நீர்வளத்துறையும் அவர் தான் செய்கிறார். ஆக இவர் அமைச்சராகி எவ்வளோ நாள் ஆகுது? மூத்த அமைச்சர் இருக்கின்றார், அவர்களுக்கு என்னென்ன பணி செய்ய வேண்டும் என்பதை அனுபவ ரீதியாக அவர் தெரிந்திருப்பார். அது அணுவு நீதியாக தெரிந்த அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் குடும்பத்தில் இருந்து ஒருவர் அமைச்சராகி துணை அமைச்சராகி அவரை உதயநிதி அவர்களை முன்னிலைப்படுத்துவதற்காக இப்பொழுது வெளிப்படையாக நாம் பார்க்குறோம் முன்னிலைப்படுத்தவே இருக்கும். அந்தந்த அமைச்சர்களை அந்தந்த துறை அமைச்சர்கள் இதை பயன்படுத்தி இருந்தால் இன்னும் பணி வேகமாக நடைபெற்று மக்கள் பிரச்சனை தீர்த்திருக்கலாம். அதெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு கவலையே இல்லை. குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும், அதுதான் அவருடைய நோக்கம். அதன் அடிப்படையில் தான் உதயநிதி அவர்களை முன்னிலைப்படுத்திட்டு இருக்காங்க. குறைந்த அளவு மழை பொழிவு ஏற்பட்ட இந்த காலகட்டத்தில் கூட சென்னை மாநகரம் பல்வேறு இடங்களில் மழை வெள்ளத்தால் தத்தளித்திய காட்சியை இப்போ தொலைக்காட்சியில் பார்த்தேன். இன்றைக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஏனைய அமைச்சர்கள்லாம் எங்கேயுமே தண்ணி தேங்கலை, மக்கள் பாதிக்கப்படவில்லை என்ற ஒரு பொய்யான தவறான செய்தி வெளியிட்டுருக்காங்க. இதெல்லாம் ஊடகத்தை வந்து செய்தி தான் நான் சொல்கிறேன். 2022 திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் சென்னை மாநகரத்தில் 20 சென்டிமீட்டர் மழை பெய்தால் கூட ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காது என்று முதலமைச்சர் உட்பட அமைச்சர் உட்பட மேயர் உட்பட எல்லாம் தெரிவித்தாங்க. அதுக்கு இப்போ 2023 இதே கருத்து தான் சொன்னாங்க. மழை பொழிவு ஏற்படுகின்ற பொழுது சென்னை மாநகரத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காது என்று இன்றைய முதலமைச்சரும் சொன்னார், ஏனைய அமைச்சர்களும் சொன்னாங்க, மேயரும் சொன்னாங்க. இப்போ தான் சொல்லலை, இந்த முறை தான் சொல்லலை. ஏன்னா தண்ணி தேங்கி நீங்கள் எல்லாம் காட்சிப்படுத்தி வெளிப்படுத்திட்டீங்க.
இன்றைக்கு உண்மை நிலை வெளியில வந்துவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மழைநீர் வடிகால் கால்வாய்கள் அமைப்பதற்காக திட்டம் தீட்டப்பட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலக வங்கி, ஜெர்மன் பன்னாட்டு வங்கி, ஜெய்கா வங்கி போன்ற வங்கியின் மூலமாக நிதியை திரட்டி சுமார் 2400 கிலோமீட்டர் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கின்ற பணி துவங்கப்பட்டது. சுமார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற காலகட்டத்தில் 1240 கிலோமீட்டர் நீளமுள்ள மழைநீர் வடிகால் கால்வாய்கள் அமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தேன். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. எஞ்சியுள்ள கால்வாயை இன்னும் இவர்கள் அந்த பணி நிறைவேற்ற முடியல. ஆங்காங்கே அந்த பணிகள்லாம் பாதி பாதியில் நிற்குது. எல்லாமே தொலைக்காட்சியில் காட்டிய காட்சி தான் நான் சொல்கிறேன். இன்னும் முழுமை பெறல. 40 மாத காலம் இந்த ஆட்சி நடந்துட்டுது. 40 மாத கால ஆட்சியில் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லித்தான் இந்த ஆட்சி தொடர்றாங்கிற ஒழிய மக்களுடைய பிரச்சனை தீர்த்ததாக எதுவுமே இல்லை. உண்மையிலேயே இந்த அரசாங்கம் கனமழை பொழிகின்ற பொழுது சென்னை மாநகரத்தில் எல்லா வீதிகளும் தங்கி தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்காக மழைநீர் வடிகால் பணி நான் கொண்டாந்தேன். அதை முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமை இன்னைக்கு சென்னை மாநகரத்தில் ஏற்பட்டிருக்காங்க. சார், இப்போ நேற்று அமைச்சர் கே நேரு சொல்லும்போது சென்னையில் வந்து 1135 கிலோமீட்டருக்கான பணிகள் எடுக்கப்பட்டு 785 கிலோமீட்டருக்கான பணிகள் முடிக்கப்பட்டுருச்சு அப்படின்றாரு. ஆனால் நீங்கள் ஏற்கனவே 1400 கிலோமீட்டர் பணிகள் முடிக்கப்பட்டது. 1240 முடிச்சிட்டோம். ஆமாம், இது ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? அவர் தான் அமைச்சராக இருக்காரு. நாங்கள் தெளிவுபடுத்திட்டோம் எவ்வளோ கிலோமீட்டர் செஞ்சிடணும். அதுக்கு முன்னால் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. கடந்த காலத்திலே சொன்னாங்க, 2022 ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காது. நாங்கள் 2023 98% பணிகள் நிறைவேற்றதா சொன்னாங்க. 98% நிறைவேற்றிருந்தா இன்னும் 750 கிலோமீட்டர் நின்றுட்டு இருக்கிறாங்க. சரி, 2023 தான் சொன்னீங்க, அதுக்கு பின்னாடி 12 மாதம் ஆகிடுது. இப்போதான் இந்த பணி செய்யணும்ல. இந்த இடைப்பட்ட காலத்திலேயாவது துரிதமாக வேகமாக எந்தெந்த பணி செய்ய வேண்டும் என்று முன்னுரிமை கொடுத்து இந்த மழைநீர் வடிகால் பணியை முன்னுரிமையின் அடிப்படையில் எடுத்து செயல்பட்டிருந்தால் மழைநீர் தேங்கியிருக்காது. அது செஞ்சாங்களா? செய்யலையே. இன்றைக்கும் சாக்கு போக்கு தான் சொல்றாங்க. இன்றைக்கு முழுமையா செயல்படுதா சொல்லல. 750 கிலோமீட்டர் நீ சொன்ன மாதிரி 785 கிலோமீட்டர் நீளமுள்ள வடிகால் வச்சுதான் செஞ்சிருக்கு. இன்னும் முழுசா செய்யல. இன்னைக்கு 40 மாசம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது. என்ன எஞ்சி இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-16 மாதம் தான் இருக்குது இவருடைய ஆட்சி. இதுக்குள்ள என்ன திட்டத்தை நிறைவேற்றி மக்களை நன்மை செய்வாங்க? பிபிஐ சொல்லிக்காரு, இந்த வெள்ளரிக்கை விடணும் மழை, இந்த திருப்பூர் கமிட்டியை அரசு வெளியிடல, அவர் என்ன சொன்னாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அதாவது இது அரசியலாகத்தான் முயற்சி பண்ணுறாங்க தவிர நடந்திருக்கு என்ன பணிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து அரசியலாக்கி இது ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு இன்னும் வடகிழக்கு பருவமழைக்கு இன்னும் 2 மாதம் இருக்கு. டிசம்பருக்கு இருக்கு. எந்த மழை வந்தாலும் சமாளிப்பதற்கு இந்த அரசு தயாராக ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தொடர்ந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மழைக்கால பணிகள் குறித்து எதிர்மறை விமர்சனங்கள் வருது இல்லையா, அதை பத்தி உங்க கருத்து? அதை பத்தி நான் கவலைப்படல. ஏன்னா அது இல்லை இருந்தாலும் கவலைப்படணும். இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலை கிடையாது. வந்து மக்கள் திருப்தியா இருக்கிறாங்க. தினத்தை படிச்சு பாருங்க. நாங்கள் எங்க பத்திரிகை இல்லது தினத்தி பத்திரிகை, அந்த பத்திரிகையில ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க, அதை படிச்சு பாருங்க. இப்போ சென்னையில் இருந்த எல்லா தண்ணீரும் உடஞ்சிருச்சா சார்? மொத்தமாக உடஞ்சிருச்சு. போய்கிட்ட ஆல்மோஸ்ட் எல்லாம் உடஞ்சிருச்சு. எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு தெரியாமல் சில இடத்துல இருந்தால் கூட அதையும் உரிய கவனம் செலுத்தி அதையும் எடுக்கிறத முயற்சி பண்ணியிருக்கோம். மாநகராட்சி ஊழியர்கள் பணியெல்லாம் எப்படி இருந்தது சார் இந்த ரெண்டு நாள்? அப்பா ரொம்ப பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, மக்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு. அதுக்காக நாங்கள் மாநகராட்சியோட அதிகாரிகளுக்கு மட்டும் இல்லை, ஊழியர்களுக்கு, துப்புரவு பணியாளர்களுக்கு, அதே மாதிரி மற்ற துறையுடைய அதிகாரிகளுக்கு, அலுவலர்களுக்கு, எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லியிருக்கேன். சமூக வலைதளங்கள்ல நிறைய பாராட்டுகள் வருது. அரசு மலையாளம் இல்லை அப்படின்ற சமூக வலைதளங்கள்ல நிறைய பாராட்டுகள் வருது. பாராட்டுகளும் வருது, அதே நேரத்தில் அதை கவுண்டர் பண்றதுக்காக தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி நாங்கள் கவலைப்படுறோம். எங்க பணி, மக்கள் பணி, அந்த பணியை பயன்படுத்த அளவுக்கு மழை இருந்ததா சார்? அரசுடைய முழு திறனை பயன்படுத்துற அளவுக்கு மழை அளவு இருந்ததா?
நிச்சயமா இருந்தது. அதில் ஒன்றும் எந்த சந்தேகம் கிடையாது, எந்த குறைங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன் அந்த கேள்வி கேட்குறீங்க? இல்லை மழையோட அளவு குறைவாக இருந்ததுனால தான் நமக்கு இந்த பாதிப்பு குறைவாக இருக்கு. அது வந்து மக்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது இல்லையா, மக்களுக்கு தெரியும். விடுங்க.